ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசிஓடி இருக்கிறவங்க கன்சீவ் ஆக முடியுமா, பிசிஓடியை ஈஸியாக க்யூர் பண்ணுறதுக்கான டிப்ஸு, அது மாதிரி என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, இந்த பிசிஓடிங்கிறது ஒரு பெரிய டிசீஸா ஒரு நோயா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நீர்க்கட்டி தான். ஆனால் இது இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஓவரியில் தான் இருக்கும். ஓவரியை சுற்றி இருக்கிறதுனால இது வந்து ஓவரியோட ப்ராசஸ் ஆனால் எக் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதை வந்து இது ஹோல்ட் பண்ணும். இப்போ நமக்கு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த கையை வச்சு நம்மளால் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும், நம்மளால் செய்ய முடியாது. அதே மாதிரி ஓவரியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இது கட்டி இருக்கிறதுனால ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எக்கை வந்து ரிலீஸ் ஆக விடாது. அப்போ நமக்கு எக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து ஓவலேஷனுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே போகாது. இப்போ ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்காது, கன்சீவ் ஆக முடியாது, இதெல்லாமே டிலே ஆகும். ஸோ நமக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்மளோட லைஃப் ஸ்டைல் மூலமாகவே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு வந்து டேப்லெட் எடுத்து தான் நமக்கு வந்து க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. டேப்லெட் எடுக்காமல் நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை கொண்டு போகிறப்போ இது ஈஸியாக நம்மளாலேயே க்யூர் பண்ண முடியும். மேக்ஸிமமாக ஒரு 3 மந்த்ஸ் தேவைப்படும். மினிமமாக நமக்கு வந்து ஒரு ரெகுலர் பீரியடாக, அதாவது ஒரு பீரியட் சைக்கிள்லேயே நம்மளால் இதை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் தான். ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு கொஞ்சம் மாதங்கள் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்கிறது நம்மளால் உணர்ந்துக்க முடியும். நெக்ஸ்ட், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவரைக்கும் பிசிஓடி இந்த ரீசனால் மட்டும்தான் உருவாகுது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரீசனை நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் போனது தான் காரணம், நம்ம வந்து ஆக்டிவாக இல்லாதது தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம மறுபடி ரீக்ரியேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதிகமான மாவு சத்துக்கள் எடுத்திருந்துருக்கலாம், நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்திருந்துருக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு சின்ன பீரியடில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிருந்துருக்கலாம். இது வந்து நமக்கு தான் தெரியும், நம்ம வந்து இவ்வளோ நாள் எப்படி இருந்தோம், இந்த 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை 1 மந்த்க்கு முன்னாடியோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம கவனித்தாதான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவோம். இல்லைன்னா முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறப்போ இது வந்து ஈஸியாக க்யூர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பக்கமாக ஒரு பீரியடில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உட்கார்ந்துருந்தே வேலை பார்க்குறீங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை சேஞ்ச் பண்ணும். கொஞ்சம் நடக்க பழகுங்க. நடக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணும். எடுத்த உடனே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நடங்க. உங்களுக்கு வந்து உங்களோட யூட்ரஸ் சைடு, அதாவது உங்களோட அப்டோமன் சைடு வந்து அதிகமாக நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆனாலே நம்மளோட பீரியட் ரெகுலர் ஆகும், நமக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட கர்ப்பப்பையில் இருந்தால் கூட அது ஈஸியாக க்யூர் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு முக்கியமானது வந்து உங்களோட தொடை சைடும் இல்லை உங்களோட இடுப்பு சைடிலும் உங்களுக்கு வந்து அதிகமாக வெயிட் போடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மலான லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணிப்பீங்க, இல்லை இதையும் மீறி எனக்கு ஒரு ஹோம் ரெமெடி தேவைப்படுது அப்படின்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த 3 டேஸோ இல்லை அந்த 5 டேஸோ கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் இயர்லி மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மலைவேம்பு. இது வந்து நம்ம வேப்ப மரத்தில் இலையை விடைக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு மலைவேம்பு இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மலைவேம்பா நீங்கள் வந்து லீஃபாக யூஸ் பண்ணுறீங்க, இலையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க.
இல்லை நீங்கள் பொடி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை வார்ம் வாட்டரில் உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட எடுத்துக்கலாம். இப்போ வார்ம் வாட்டர்னால் கொஞ்சம் நமக்கு அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் இலையை அரைச்சி எடுத்தாலும் இல்லை பொடியை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சளும் சேர்த்து நீங்கள் காலையில் மார்னிங் வந்து நான் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க, அந்த 3 டேஸோ இல்லை உங்களுக்கு 5 டேஸ் பீரியட் ஆகும் அப்படின்னா 5 டேஸும் நீங்கள் குடிங்க. இந்த மாதிரி ஒரு பீரியடில் நீங்கள் குடிக்கிறப்போவே உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி உங்களுக்கு பீரியடாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் டேப்லெட் எடுத்தாலுமே உங்களுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது உங்களோட ரத்தத்துக்கூட மிக்ஸ் ஆகி அது யூட்ரஸ்க்குள்ளே போய் யூட்ரஸ் அப்புறம் ஓவரியில் போய் ஓவரியில் இருக்கக்கூடிய கட்டி எல்லாம் கரைஞ்சால் கூட உங்களுக்கு பீரியடில் தான் வெளியே வரும். பீரியட் வரப்போ தான் அது வெளியே வரும். அதுக்கு தான் நீங்கள் வந்து பீரியடான அந்த ஒரு 3 டேஸ்லேயோ இல்லை 5 டேஸ்லேயோ நீங்கள் வந்து இந்த கசாயம் மாதிரி கொஞ்சம் கசக்க தான் செய்யும். அதை நீங்கள் 3 நாளுக்கு 5 நாளுக்கு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அது வந்து கரைஞ்சி உங்களோட பீரியட் மூலமாகவே அது வெளியே வந்துடும். இதுக்கு தனியான ஒரு ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இந்த கஷாயம் எடுக்கிறப்போ இல்லை இந்த வாட்டர் எடுக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகர் ஐட்டமாக கம்மி பண்ணியிருக்கணும். மாவு சத்து பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய இல்லை கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை கம்மி பண்ணிக்கோங்க. 3 டைம் சாப்பிட்றீங்க, 3 டைமும் நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக 2 நேரம் எடுத்துக்கோங்க. இல்லைனா 1 நேரமாக கம்மி பண்ணி மதியம் மட்டும் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு போக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும். பசிக்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக முறுக்கு மிச்சர் அந்த மாதிரி எடுத்துக்காமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸாக எடுத்துக்கோங்க. கேரட்டு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸாகவோ இல்லை ஃப்ரூட்ஸாகவோ எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு மருந்து சாப்பிட்றோனாலும் அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு உணவு முறையை நம்ம எடுத்துக்கிறப்போ தான் நமக்கு வந்து அது ஃபுல்லான பெனிஃபிட் நமக்கு அதில் கிடைக்கும். நம்ம வந்து காலையில் மருந்து குடிக்கிறோம், மதியம் வந்து இல்லை நான் வந்து நல்ல மீட் வச்சு நல்ல ஒரு பெரிய விருந்து மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்ட மருந்துக்கு அது வந்து ஒரு எஃபெக்டே கொடுக்காது. ஸோ நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய உணவு தான் சாப்பிடணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் வரும்போதே நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டே கியூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ரொம்ப இர்ரெகுலராக மாறுறது வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஃபஸ்ட்டே எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து ஃபைன் பண்ணி அதை கம்மி பண்ணிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பெரிய பெரிய டிசீஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க வந்து கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னா கன்சீவ் ஆக முடியும். கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கன்சீவ் ஆகுறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஓவரியிலிருந்து பிசிஓடி இருக்குது இல்லை உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா அது கூடவே சேர்ந்து குழந்தை வளர்கிறப்போ அது ஆரோக்கியமாக இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ அதனால தான் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஃபஸ்ட் அதை கியூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.